வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் தமிழ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புதுசா வந்து ரியல் வேர்ல்ட் யூசர் ரிவ்யூ அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து போன் வாங்கி 2 weeks தான் வச்சிருப்பேன், அதுக்கு வந்து சேல் பண்ணிடுவேன் ரிவ்யூ பண்ணிட்டு. பட் வந்து லாங் டைம் யூசர்ஸ்க்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, ரெகுலர் டே டு டே யூசர்ஸ்ல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஸோ அது மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி லாங் டைம்ல வந்து அவங்க யூஸ் பண்ற போன் என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து என்னோட நண்பர் முத்துசாமிங்கிறவர் வந்திருக்காரு. அவர் வந்து ஐடி கம்பெனி வேலை பாக்குறாரு. இவர் வந்து 1.5 இயர்ஸா வந்து ரெட்மி நோட் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இந்த போன்ல ஃபேஸ் பண்றாரு, இந்த போனோட யூசேஜ் எப்படி இருக்கு, எப்போ அப்கிரேட் பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஹாய் ஹாய் முத்து. ஹலோ. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பப்ஜி பிளேயர். ஸோ ரெகுலரா வந்து பப்ஜி விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பப்ஜி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, டெய்லி பப்ஜி விளையாடும் போது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து கேட்கலாம். ஸோ முத்து, உங்களுக்கு பப்ஜி விளையாடும் போது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? பப்ஜி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆடும் போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து நம்ம போன் வச்சு ஆடும்போது இப்போ எந்த இஷ்யூஸும் தெரியாது. ஒரு 1 கேம் 2 கேம்ஸ் கூட கண்டினியூஸா ஒரு 1 hour ஸ்ட்ரெச்ல போனா கூட எதுவும் ஃபீல் ஆகுது. லைக் மேபி ஹீட் இஷ்யூஸ் இருக்கும், பட் ஆனால் அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மற்ற போன்ஸ் 1+ ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க போன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பப்ஜில வந்து லெவல்ஸ் இருக்கும். அந்த ரெண்டரிங்கான லெவல்ஸ் நினைக்கிற ஒரு 4 levels வச்சிருப்பாங்க. அதில் ஸ்மூத், பெஸ்ட் கேம் போடுது. அதுல வந்து இந்த டிஃபால்ட்டாவே வந்து அந்த 1-4 ஸ்கேல 2 lens கிட்ட இருக்கும். ஆனா நீ 1+ பாக்கும்போது அதே ஸ்கிரீன் செம்ம டிஃபரெண்டா இருக்கும். பார்க்கும்போது ஹை குவாலிட்டி கிராபிக்ஸ் தான் நல்லாவே இருக்கும். இதுல கம்பேர் பண்ணும்போது போய் பாரு அந்த PDF. சோ PUBG வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கலாம் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் நினைக்கிறீங்க. ஆ யூஸ் அப்ளிகேஷன் கேம் குள்ள பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. மத்த போன்ல ஆட்னா இதோட. ஓகே ஓகே. சோ இப்போ அடுத்து வந்து நீங்க கேமராஸ் வந்து எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவீங்க? கேமரா வந்து நான் ஆவிட் போட்டோகிராஃபரா சொல்ல முடியாது. செல்ஃபிக்குலாம் ரொம்ப ரேரா தான் எடுப்பேன். சோ வந்து எப்பயாச்சும் வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அவுட் ஆஃப் போட்டோகிராஃபி சூப்பராகவே வரும். அது அந்த HDR மோடுன்னு சொல்லிருக்கோம், அதுக்கு யூஸ் பண்ணி எடுத்தோம்னா அவுட்டோர் போட்டோகிராஃபி சூப்பராகவே வரும். மற்றபடி கேமரா இஷ்யூஸ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ரொம்ப யூஸ் பண்ணல கேமரா. அதில் ஓகே, லோ லைட்ல போட்டோ எடுக்கும் போது நாய்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது இஷ்யூஸ் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவீங்களா? செல்ஃபியே எடுக்கும்போது கூட லோ லைட்ல ரொம்ப கேமரா கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அவுட்டோர் போட்டோகிராஃபி நல்லா வரும். வெரி ரேர் யூசர் ஆஃப் கேமரானா ஒன்றும் பிரச்சனை, இந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. போன டியூரபிலிட்டி எப்படி இருக்கு, எப்போ ஆக்சிடென்ட்லாம் கீழே போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி போடும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா போனு? இல்ல, நான் வாங்கினதுல இருந்தே ஃபர்ஸ்டே வந்து ஆர்மர் கேஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ரேர் தான் கீழே விழுந்திருக்கு, பட் ஆனால் இருந்தாலும் போனுக்கு இந்த அடிப்பட்டது இல்லை. மார்க்கிங்னு வச்சுக்கலாம், நீங்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நான் கேஸ் இல்லாம போன யூஸ் பண்ணே இல்லை ரொம்ப ரொம்ப வருஷமா. அதனால எனக்கு கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி எதுவும் இல்லை இருக்கும். ஓகே ஓகே. சரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆட்ஸ்லாம் வந்து வீடியோல வந்து எக்கச்சக்கமாக ஆட்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இஷ்யூ இருந்திருக்கா, லேக் ஏதாவது இருக்கா ஃபோனில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது வாங்கும் போது MIUI 10 தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அப்டேட் வந்துச்சு, நான் இன்ஸ்டாலே பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதே ஃபோன் வாங்கிச்சிருந்தவங்களுக்கும் எம்ஐ அப்டேட் விட்டுருந்தப்ப சில பக்ஸ் தான் அதுன்னு சொல்லி நான் பார்த்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த இஷ்யூஸ்னாலே நான் வந்து அப்டேட்டே பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் எங்க ஈஸியா எங்க அப்பாவும் இதே போன் வச்சிருக்காரு, அவருக்கும் இந்த மாதிரி அப்டேட் வந்து அவர் தெரியாம பண்ணிட்டாரு. MIUI 11 போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் UX and UI ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்டா தான் இருக்கு. நான் இந்த போன் யூஸ் பண்ணிட்டு எங்க அப்பாவோட போன் பார்த்தேன்னா கொஞ்சம் கண்டறையா கொஞ்சம் சொல்ல போனா, ஏன்னா ஒன் மோர் திங், MIUI 11 வந்து இந்த கிளான்ஸ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கான். அந்த ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கீபோர்ட்ல எல்லாம் ஆட்ஸ் ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தாக்கா எல்லாத்தையும் போய் லாக் ஸ்கிரீன்ல போயிட்டு ஆன் ஆஃப் பண்றது எல்லாத்தையும் மேனுவலா பண்ண வேண்டியது இருந்துச்சு. டிஃபால்ட் அப்டேட் போய் இந்த ஆட்ஸ் எக்ஸ்டென்ஸ் சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்துட்டான். நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் வந்து Snapdragon 660 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பவருக்கு நல்ல ப்ராசர் தான், பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யூஐ வந்து யூஸ் பண்ணும்போது, ஏன்னா 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஏதாவது லேக்ஸ் வந்து ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ரீசென்ட் டைம்ஸ் எப்படின்னா முன்னாடி வந்து மல்டிபிள் ஆப்ஸ் நிறைய லோட் பண்ண கூட எந்த ஸ்லோனஸும் இருக்காது. பேசிக்கலி வந்து ஆப்ஸ் வந்து ஹோம் ஸ்கிரீன் போகும்போது பிரச்சனை லேக் இருக்கு இப்பெல்லாம். மற்றபடி யூஸ் பண்றச்ச எந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரியல, அதனால இஷ்யூஸ் எதுவும் இருந்ததில்லை. பட்
டீசென்ட் லோட் தான் ஃபோனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஹெவி லோட்ல வந்து இப்போ லைக் பப்ஜியோட ஆடிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ஆப்ஸ்ல போயிட்டு வரும்போது அந்த மாதிரி தான் மேபி கொஞ்சம் லோட் இருக்கு, லாக் இருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எதுவும் கிடையாது அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆமா, எம்ஐயு ஆப்ஸ்ல வந்துட்டு பேசிக்கா கிளீனர்லாம் யூஸ் பண்றப்பெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு லாக் இருக்கும். அவன் மேபி கேஷ் பே பண்ண அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ஆனா அண்ட் அந்த கிளீனர் ஆப்ஸையும் ஆட் ஃபுல்லா போட்டே இருப்பானுங்க. ஆமா, எம்ஐ ஆப்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆமா, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். நினைக்கிறேன் தெரியும். பட் ஆனா கொஞ்சம் சரி, ஓவரால வந்து இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து அடுத்து இப்போ நீங்க ஒரு 1.5 இயர்ஸ் அந்த போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இதே பட்ஜெட்ல நான் வேற போன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் ஃபீல் பண்ணது இல்ல. யூஸ் வாட்ஸ்அப்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீங்க மேனுவலா போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ற வரைக்கும் அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதா இருக்கும். ஸோ இப்போ 16 GB எஸ்டி கார்டு போட்டிருக்கேன். போனோட இன்டர் ஸ்டோர் 32 GB, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 28 கிட்ட ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு ஹை அண்ட் ஆப் போட்டாலோ இல்லை வந்து ஏதாவது வீடியோஸ் நிறைய இருந்தாலுமே நான் கிளியர் பண்ணுவேன் மேனுவலா. ஸோ அந்த ஒரு ஸ்டோரேஜ் இஷ்யூனால மட்டும்தான் இன்னும் இன்க்ரீஸ் ஸ்டோரேஜ் வாங்கலாம்னு யோசிப்பேன். இல்லைனா கூட எஸ்டி கார்டு மட்டும் ஒரு 64 GB வாங்கிட்டேன்னா இப்போதைக்கு லாட் அந்த நெக்ஸ்ட் ஷார்ட் பீரியட்ல வந்து நான் ஃபோன் அப்டேட் பண்றது பத்தி யோசிக்க மாட்டேன் கண்டிப்பா. சரி, நீங்க இந்த வருஷம் வந்து ஃபோன் அப்டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சோ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அப்டேட் பண்றதா இருந்தா Redmi போனே போவீங்களா இல்ல வேற ஏதாவது பிராண்ட் போன் போவீங்களா? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜெனரலாவே லோ பட்ஜெட் ஃபோன் யூஸர் தான். சோ மேக்ஸிமம் 10 to 15k தாண்டி நான் போக மாட்டேன். சோ அந்த டைம்ல வந்து இந்த பட்ஜெட்ல வந்து எது பெஸ்டா ஃபீல் பண்றோம் அந்த ஃபோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் Redmi, எனக்கு முன்னாடி வந்து நான் மோட்டோ யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் லெனோவோ யூஸ் பண்ணேன், இப்போ Redmi வந்திருக்கேன். ஸோ வந்து ஒரே பிராண்ட் ஸ்டிக்கானு சொல்லிட்டு இது வரைக்கும் தோணுது இல்லை. பட் ஆனால் இது வரைக்கும் Redmi அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணனால மேபி நெக்ஸ்ட் இயரும் இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர் மாடல் ஃபீச்சர் உள்ள ஃபோன் வந்து லோஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சே வந்துச்சுன்னா மேபி அதை நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, நீங்க வந்து Redmi மோட்டோ லெனோவோ மூணு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. மோட்டோவையும் ரெட்மியும் கம்பேர் பண்ணும்போது வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? ரெட்மி வந்து பெட்டரா இருக்கா இல்ல வந்து மோட்டோ வந்து நீங்க இன்னும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கும் ஸோ அது பெட்டர்னு ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா மோட்டோ தான். மோட்டோ ஃபர்ஸ்ட் வரும்போது மோட்டோ தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன் நான். ஸோ சேம் சிமிலர் பட்ஜெட்ல வாங்கின ஃபோன் தான். அண்ட் அப்போ உள்ள யூசேஜுக்கு அது ரொம்ப பெஸ்டாவே இருந்தது. பட் ஆனால் லைஃப் வந்து ரொம்ப நாள் ஆக்சுவலி 1.5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள வந்து ஓஎஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் மாத்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு மற்ற ஃபோன்ஸ் மோட்டோ தான், அதுல இருந்து இஷ்யூ வந்தது இல்லை. ஸோ அப்புறம் அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இங்கே இந்த Redmi வாங்குறப்ப இது கொஞ்சம் பீக்ல இருந்துச்சு இந்த மாடல். அதனால நான் Redmi ட்ரை பண்ணா மோட்டோக்கு தான் போயிருப்பேன் நான்.
லெனோவோ வாஸ் எ பேட் சாய்ஸ் அது மட்டும் நான் கண்டிப்பா திருப்பி யூஸ் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா ஓகே 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் மச்சு தேங்க் யூ நண்பர்களே உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து ரியல் லைஃப் யூசர் சீரிஸ் வந்து நம்ம வந்து ஒரு 10 எபிசோட்ஸ் வந்து பண்ணலான் இருக்கோம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கடுத்து கன்யூ பண்ணலாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து 1+7 யூசர் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்ந்துக்க போகிறாரு நீங்களும் வந்து ரியல் லைஃப் யூசர் வியூஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புங்க ஐ ஸ்மார்ட் ஃபோன் வந்து tamil@gmail.com என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சின்ன மெயிலில் வந்து எனக்கு அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து 10-15 minutes வந்து ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு கால் வச்சுக்கலாம் நீங்கள் எல்லோரும் வந்து ரியல் லைஃப் யூசர் வியூஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு கண்டுகளை தயாரித்தவங்களுக்கு நன்றி இந்த நாள் இனிய நாளை அமைத்தும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ் நன்றி வணக்கம்